வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி கேத்திஸ் லைஃப் ஸ்டைல் சேனலில் பார்த்தீங்கன்னா என் பையனோட பர்த்டே பார்ட்டிக்கு நான் நிறைய அந்த பலூன்ஸ், பேக்ட்ராப், டெக்கரேஷன்ஸ் இதெல்லாம் நான் வாங்கினேன். அது எந்த கடையில் வாங்கினேன், என்ன ரேஞ்ச், இதெல்லாமே நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்ரே டெக்கார்ஸ் இது வந்து சவுகார்பெட்டில் இருக்குது. நாங்கள் வந்து அந்த பக்கம் போயிட்டுருக்கும்போது இதை ஃபஸ்ட்டே பார்த்து வச்சுருந்தோம். பட் நாங்கள் அதுக்குரிய நெசசரி வரல, ஏன்னா அது வந்து அந்த டீமே எங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது நாங்கள் வந்து ஒன்ஸ் அ டைம் பார்த்துட்டு போனப்போ இங்கே இந்த ஷாப் போய் பார்த்தோம். இது கேக் ஸ்டாண்ட், அவங்களே பண்ணியிருக்காங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சரி, இது நம்மளுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக தேவைப்படாதேன்னு வாங்கலை. இது வந்து பர்த்டே கேப், வந்து நம்ம மற்ற குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் தருவோம் இல்லையா, ஸ்பெஷல் பாய்க்கும் பர்த்டே பாய்க்கும் தருவோம், மற்றவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் தருவோம் இல்லையா, அந்த மாதிரியான பர்த்டே கேப். தீம் வைஸ்லேயும் இருக்குது, நார்மலாகவும் இருக்குது. இது வந்து பர்த்டே தீம், நம்ம அந்த பலூன் ஆர்ச் இதெல்லாமே, பேக்ட்ராப் டெக்கரேஷன்ஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா லயன் பலூன். ஃபாரஸ்ட் தீம் எடுத்தோம்னா அதுக்கு ஆக்சுவலி அது வந்து ஒரு ஃபுல் தீமாக வைக்காமல் அவங்க தனித்தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு. சிலது அந்த தீமில் பிடிச்சிருக்கும், சிலது பிடிக்காது. இதே நம்ம தனித்தனியாக எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது ஒரு ப்ளஸ் தான் நமக்கு. இது வந்து ஒன் அப்படின்னா அந்த பலூனில் நம்ம ஏர் ஃபில் பண்ணிவிட்டு அந்த பலூன் ஸ்டாண்டுமே நாங்கள் தனியாக வாங்கிட்டோம், அப்படியே பண்ணிக்கலாம். இது பார்ட்டி பாப்பர், கேக் கட் பண்ணும்போது பாப் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளுக்கு என்னென்ன கலரில் வேணுமோ அந்தந்த கலர்ஸ்லாம் தராங்க. உள்ள பேப்பர்ஸும் வரும், தென் ஸ்மோக்கும் வரும், அந்த மாதிரியான ஒரு இது. இது வந்துட்டு அந்த ஒட்டுறதுக்கான பிளாஸ்டர்ஸ் எல்லாமே, இது நம்மளோட என்ன இன்ஷியல் வேணுமோ அந்த இதில் வந்துட்டு எல்இடி லெட்டர்ஸ் எல்லாம் வந்து வச்சு அப்படி இருக்குது. தென் இதெல்லாம் பேண்டா தீம், ஒவ்வொரு தீம் தகுந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பேண்டா தீம் பிடிச்சிருந்துச்சு. தென் யூனிகார்ன், மெர்மைட் தீம் எல்லாமே. ஆனால் உண்மையாக சொல்லணுன்னா பாஸ் பேபி தீம் பாருங்களேன், நல்லா இருக்குது. மீனியான்ஸ் தீம், ஆக்சுவலி இது வந்து கேர்ள் பேபிக்கு தாங்க, அப்பப்பப்பப்பா பயங்கரமாக இருக்குது. பாய்ஸ்க்கு கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்குது. இது வந்து இந்த ஐஸ்கிரீம் இது மாதிரியெல்லாம் கூலர்ஸ் போட்டு ஃபோட்டோ எடுப்பில்லையா, ஆக்சுவலி அதெல்லாம் ஹோல்ஸு, உள்ளே கண்ணாடி கிடையாது, அந்த மாதிரியாக ரொம்ப அழகாக ஃபன்னாக இருக்கும். இது வந்து கேக் டாப்பர்ஸ்க்கு மேலே வைக்கிறதுக்கு, பிரைட் டு பி, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி ஆனிவர்சரி, இந்த மாதிரியெல்லாம் வந்து கேக் டாப்பர்ஸு. ஆஸ் யூஷுவல் வந்து தீம்ஸ் தான் நிறையா செட் பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க. அதில் நாங்கள் எடுத்த தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபாரஸ்ட் தீம் போயிட்டோம். ஜிராஃப், லயன், அப்புறம் இந்த மாதிரி டைகர், இந்த மாதிரி ஃபாரஸ்ட் தீம் போயிட்டோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும்னா ஃபுல் அண்ட் க்ரீன், ஆரஞ்ச், ப்ரௌனில் தான் இருக்கணும். ஹைலைட் பண்ணுறதுக்கு இடையிலடையில் கோல்டன் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி பலூன்ஸ் வந்து பிளான் பண்ணி வாங்கிட்டோம். க்ரீன், ஆரஞ்ச் அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி எடுத்துட்டோம். பிளாக் இப்படி இடையிலடையில் வந்து இந்த மாதிரி லீஃபும் தருவாங்க. அந்த லீவ்ஸும் உள்ளே வச்சு நம்ம டைப் பண்ணி அந்த ஆர்ச்சு நம்ம வச்சுக்க வேண்டியது. இது வந்து டூங்கிற பலூன், இவனுக்கு வந்து இப்போ 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுனால டூங்கிற பலூன் வந்து எடுத்து ஏர்ஃபில் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்திருந்தோம். ரொம்ப யூனிக்கான ஷாப். அது விட இந்த ஏஞ்சல்ஸ் மாதிரி பின்னாடி இந்த கேர்ள்ஸ் பேபிக்கெல்லாம் கட்டி விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் அதை அப்படியே நம்ம மாட்டிக்க வேண்டியது தான், பேக் மாதிரி நல்லா இருந்துச்சு. இது வந்து கேக் டாப்பர், அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வந்து பர்த்டே பாய்க்காக நாங்கள் வாங்கிட்டோம். இது அந்த அந்த தீமோடையே இது கொடுத்துருந்தாங்க, அந்த மாதிரி வாங்கிட்டோம். தென் இது வந்து பலூன்ஸ் எல்லாம் வைக்கிறக்கு ஸ்டாண்டு இந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. ரவுண்டாக அவங்களே அந்த ரவுண்ட் ஷேப்பும் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து ஒரு 5 ஸ்டாண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இப்போ காமிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் ஊதி நம்ம வச்சுக்கலாம், அதில் கட்டி வச்சுக்கலாம். தென் ஹார்ட் ஷேப் ஸ்டாண்டு, இதுவும் வந்து பலூன் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்டு தான். எல்இடி லைட்டெல்லாம் செட் பண்ணி வச்சா சும்மா அட்டகாசமாக இருக்குங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. பேபி ஷவர்க்கெல்லாமே வந்துட்டு பாய் பேபி, கேர்ள் பேபி, அந்த பேபியோட டைனி ஃபீட் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. பாருங்க, இதுதான் நான் சொல்லியிருந்தேன், பட்டர்ஃப்ளை மாதிரி பின்னாடி அந்த பேக் மாதிரி மாட்டிக்கலாம். கேப்போட ஒரு செட் அப்படியே கொடுத்துருவாங்க. அவ்வளோ தீம்,
கொஞ்சம் இருந்துச்சோ இல்லைங்க நிறைய தீம் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு கடையே போதும் நம்மளுக்கு அவ்வளோ டெக்கார் ஐட்டம்ஸ் நிறையா உள்ள மேபி ஷாப் இருக்கலாம், பட் நாங்கள் வந்து இங்கே தான் போயிருந்தோம். ஸ்ரே டெக்கார்ஸ்னு காண்டாக்ட் நம்பர்லாம் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு தரேன். இதுதான் நான் வீட்டில் இப்படி தான் நான் செட் பண்ணேன். பேக்ட்ராப் வந்து இந்த மாதிரி நல்லா நீளமாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் என்னென்னா காற்றுக்கு அது ஒட்டிக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக சிரமமாக இருக்கும். ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு தான் ஒர்க் எல்லாம் பண்ணணும். ரொம்ப சன்னமாக இருந்துச்சு. இதெல்லாம் பிச்சிட்டான் அவனே, சோஃபா மேலே ஏறி பிச்சிட்டான். பேண்டா தீம் இது லயன் டைகர் எல்லாம் ஏர் ஃபில் பண்ணி வச்சுருந்தோம். கீழே எல்லாம் பலூன்ஸ் போட்டு குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதுக்காக. ஆக்சுவலி வீடியோ எடுக்க என்னால் முடியல, அதை எடுக்கல. ஏன்னா அன்றைக்கி ஒரு 35 மெம்பர்ஸ் நாங்கள் கூப்பிட்ருந்தோம். ஃபர்ஸ்ட் பர்த்டே பாண்டிச்சேரியில் வச்சனால செகண்ட் பர்த்டே சென்னையிலேயே நாங்கள் வச்சிட்டோம். அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்க ப்ளஸ் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சர்ச் மெம்பர்ஸ் ரெண்டு மூணு பேர் இப்படி எல்லாம் கூப்பிடும்போது எங்களுக்கு எல்லா குக்கிங் எல்லாமே நான் தான் பண்ணினேன். எக்ஸப்ட் கேக் மட்டும்தான் நாங்கள் வெளியே வாங்கினது, மற்றபடி எல்லா குக்கிங் வெஜ் நான்வெஜ் எல்லாமே நான் தான் பண்ணேன். எதுவுமே என்னால் கவர் பண்ண முடியல. கிடைக்கிற டைம் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை. ஏன்னா எனக்கு குக்கிங்கும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இந்த ஒர்க் எல்லாமே வந்து என் நாத்தனாவும் என் ஹஸ்பண்டும் தான் பண்ணாங்க. என் ஹஸ்பண்டோட தங்கச்சி ஜோஸ்மின்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்களும் என் ஹஸ்பண்டு தான் பண்ணாங்க. பட் பலூன்ஸ் எல்லாம் இது பண்ணது என்னோடய மெய்டு அஞ்சலிங்கிறவங்க அதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு எதுவுமே டைம் இல்லை, சாரி. நெக்ஸ்ட்டு வந்து நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறேன். இந்த ஹாப்பி பர்த்டேங்கிறது க்ரீனில் அமைஞ்சனால அது ஹைலைட்டாக காமிக்கல, மற்றபடி அவ்வளோதான். இது என் தம்பிக்கு வீடியோ கால் பண்ணி காமிச்சிட்டு இருந்தேன், அப்போ என் ஹஸ்பண்ட் ஷூட் பண்ணார், அதுதான் இது. ஓகே நண்பர்களே, இந்த சின்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த காணொலியில் காணும் வரை என்னோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.